ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேடிஎம் கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, பேபி புரோட்டா வச்சு ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இப்படி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த புரோட்டா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன்னா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரித்து பெரிய பொட்டேட்டோவை அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போது இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவும் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. உருளைக்கிழங்கு 1/2 வேக்காடு வேகட்டும். இப்போ பாருங்கள், 1/2 வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கணுன்றதுக்காண்டி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறி மறுபடியும் 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா இந்தளவுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலை தூவி பரிமாறினீங்கன்னா உண்மையிலே எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வாய்வு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் இன்னும் பெருங்காயத்தோளும் பூண்டு தட்டி போட்டு கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி இப்படி தான் செஞ்சுருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.